தங்கம் வாங்க தங்கங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நாம இட்லிக்கு புளி சட்னி இறக்கலாங்க கண்ணே. அதுக்கு நான் ஒரு 100 சின்ன வெங்காயம் எடுத்து தொளிச்சு வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாங்க கண்ணே. சரிங்களா, இதை மிக்சியில் போட்டுக்கலாம். 100 கிராம் வெங்காயத்தை போட்டாச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையானது வரமிளகா கண்ணே. நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வரமிளகா போட்டுக்கலாம். சரிங்களா, நான் 100 ஒரு 4 மிளகா போட்டிருக்கிறேங்க கண்ணு. உங்களுக்கு காரம் எப்படின்னு தெரியாது, உங்கள் மிளகா எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கோங்க தங்கம். அது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க கண்ணு. அப்புறம் பாருங்க, தக்காளி போட்டுக்கலாம். 3 தக்காளி போட்டிருக்கிறேன். சீரகம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கட்டை போட்டுக்கலாங்க கண்ணு. கொத்தமல்லி ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாங்க தங்கம். உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கண்ணு. அரைச்சி எடுத்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாங்க தங்கம். இதை ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் கண்ணு. பாருங்க, அரைச்சாச்சு. இப்போ நம்ம இது கூட என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்கு அளவு கண்ணு புளி சேர்த்து இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க தங்கம். கண்ணி இப்போ அதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை தாளிச்சிக்கலாங்க தங்கம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க தங்கம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நமக்கு எண்ணெய் கொஞ்சம், இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் வேணும். நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிட்டுங்க தங்கம். சரிங்களா கண்ணி, எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கண்ணி. இப்போ கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க கண்ணு. இப்போ கருகாத்தலை போட்டுக்கலாங்க. கருகத்துல நல்லா பொரிஞ்சிச்சு கண்ணு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, இதையெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இதோட போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, வரமிளகா, கொத்தமல்லி, சீரகம், புளி, பூண்டு இதெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, இதையெல்லாம் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். கண்ணு நம்ம அரைச்சி வச்சுருந்தெல்லாம் நல்லா ஊற்றி இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் தாங்க, அது வரைக்கும் நம்ம இப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க கண்ணு. இது கலர் விட்டுக்கிட்டே இருங்க தங்க. ரொம்ப கலர் வேண்டாம், சித்திக்குறுக்கா கலர் விட்டுட்டே இருங்க. நல்லா வெந்துருச்சுன்னா எண்ணெய் தனியாக வந்துடும். எண்ணெய் வந்து தனியாக மேலே வந்து நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இட்லியோடு சேர்த்து இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, செமையாக இருக்கும். சரிங்களா கண்ணு, கொஞ்சம் நேரம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கிட்டுருக்குதுங்க. பச்சை வாசமெல்லாம் போய் பாருங்க கண்ணு, எண்ணெயெல்லாம் தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க கண்ணு. சட்னி ரெடிங்க தங்கம், இட்லி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு விடுங்க தங்கங்களா. அம்மா மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி தெரிஞ்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவுக்கு அப்போ தான் தெரியும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் தங்கங்களா. இட்லி நல்லா, இட்லிக்கு இந்த சட்னிக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்களா தங்கம். இப்படிக்கு லீலாமா லைவின் சமையல் குறிப்பு. வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்வளமுடன்.